ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது பெரிய விடயமல்ல. ஆனால் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக பேணுவதிலும் அதிகரிப்பதிலும் அல்லது அந்த சந்தோஷத்தின் அளவை சீராக வைத்திருப்பதிலும் தான் நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம். மற்றும்படிக்கு சந்தோஷம் என்பது ஒரு பெரிய விடயமல்ல. உலகத்தில் உள்ள எல்லோருமே சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்று கூற முடியும். ஆனால் அவர்களுடைய சந்தோஷத்தின் அளவுதான் பிரச்சனைக்குரிய விடயம். ஒரு மாதத்தில் ஒரு வினாடியாவது யாராவது சந்தோஷம் இல்லாமல் இருக்க வாய்ப்பில் அவர் ஒரு வினாடியாவது சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த சந்தோஷத்தை நாங்கள் பூரணமாக அடைவதில்தான் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம். அல்லது பல விடயங்களில் நாங்கள் தோல்வியையும் தழுவுகிறோம் இந்த சந்தோஷத்தை அடைவதற்கான முயற்சியில்தான். இப்போ நாங்கள் இதைத்தான் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆராய வேண்டும். இதில் நிறைய விடயங்களை நாங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். சந்தோஷம் எங்களுக்கு அவசியம். அதை பிரதானமாக ரெண்டு வழிகளில் பெறலாம். ஒரு வழி ஐம்பூதங்கள், அதாவது சடப்பொருள் சார்ந்த சந்தோஷம். இன்னமொன்று சடப்பொருளை வென்ற நிலையில் உள்ள சந்தோஷம். ரெண்டுமே சந்தோஷம்தான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்கள் அனுபவம் செய்கிறது சந்தோஷம்தான். ஆனால் சடப்பொருளை சார்ந்து நாங்கள் முற்று முழுதாக சந்தோஷத்தில் தங்கியிருக்கின்ற போது இந்த காலத்தில் அதற்கு உத்தரவாதம் இல்லை. ஒரு காலத்தில் உத்தரவாதத்துடன் சடப்பொருள் சார்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்த ஒரு காலம் உண்டு. அதை பற்றி வேற வேற வகுப்புகளில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய காலத்தில் சடப்பொருள் சார்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால்தான் நாங்கள் சடப்பொருளை வென்ற நிலையில் ஒரு சந்தோஷத்தை தேட வேண்டியுள்ளது. அதற்காக சடப்பொருள் சார்ந்த விடயங்களை ஒதுக்கி நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் என்றது அர்த்தமல்ல. நாங்கள் இயல்பாக வாழ வேண்டும். சடப்பொருளையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதில் தங்கியிருக்காத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இந்த தங்கியிருக்காத ஒரு நிலைதான் புலன்களை கட்டுப்படுத்துதல் என்று சொல்லப்படும். ஐம்புலன்களையும் வெல்லுதல் என்று சொல்லப்படும். ஐம்புலங்களையும் வெல்லுவதன் மூலம் நாங்கள் அடைகின்ற சந்தோஷம் ஒப்பற்றது, ஈடுணையற்றது, அது என்றும் மாறாது. சடப்பொருள் சார்ந்த சந்தோஷம் ஆரம்பத்தில் நல்ல குதூகலமாக இருக்கும், பெருவேறும் உச்ச அளவில் இருக்கும். ஆனால் போகப்போக அதற்கு உத்தரவாதம் இல்லை. சில நேரம் சந்தோஷமாக இருப்போம், அதனுடைய பக்க விளைவையும் நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஐம்புலன்களை வெல்லுதல் என்று வருகின்ற போது அதற்கு ஆரம்பத்தில் முயற்சி சற்று சிரமமாக இருக்கும். அதை யாரும் மறக்க முடியாது. அதற்கு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அதை வெற்றி கொண்டோமாக இருந்தால் அதன் மூலம் பெறுகின்ற சந்தோஷம் என்றும் மாறாதது, நிலையானது. இதுவும் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதில் ஆராய வேண்டியது இன்றைய காலத்தில், அதாவது நெருக்கடியான காலம் என்று சொல்லப்படுகிற இந்த கலியுகத்தில் ஐம்புலன்களை வெல்லுவது சாத்தியமாகுமா, அல்லது ஐம்புலன்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால் இப்போதைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அல்லது என்னுடைய நியதி பெரும்பான்மையான நேரம் சந்தோஷம், அதாவது பெரும்பான்மையான நேரம் சந்தோஷம், சிறுபான்மையான நேரம் துன்பம், அல்லது சிறுபான்மையான நேரம் சந்தோஷம் பெரும்பான்மை, இந்த மாதிரி என்ற வாழ்க்கையை நான் முன்னெடுக்க வேண்டியதான், அல்லது முற்றுமுழுதான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் முன்னெடுக்க முடியுமா, அல்லது இதற்குத்தான் என்னால் முயற்சி செய்ய முடியுமா? இப்போ புலன்களை அடக்குதல் என்று வருகின்ற போது பல உதாரணங்களை படித்துள்ளோம். கடவுள்
நம்பிக்கை இல்லாத நாஸ்திய கோட்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் கூட மன ஒருமைப்பாட்டை நம்புகிறார்கள். அதாவது மனதின் சக்தியை நம்புகிறார்கள். மன ஒருமைப்பாட்டின் மூலம் அளவு கடந்த பெறுபவற்றை பெறலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் அதை எவ்வாறு அணுகுவது என்பதில்தான் நாங்கள் நிறைய தெளிவை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. இந்த மன ஒருமைப்பாடு, இதில் மன ஒருமைப்பாடு என்கின்ற போது இதில் பின்னணியில் தொங்கியிருப்பது ஐம்புலன்களை வெல்லுதல், ஐம்புலங்களை அடக்குதல் என்று சொல்ல முடியும், அல்லது மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்று சொல்ல முடியும். இரண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த ஐம்புலன்களை வெல்லுதல், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துதல் யாருக்கு மிக மிக அவசியம், அதாவது எந்த துறைக்கு, மாணவர்களுக்கா, ஓய்வு பெற்றவர்களுக்கா, குடும்பஸ்தர்களுக்கா, அல்லது வேலை செய்பவர்களுக்கா? யாரும் மறுக்க முடியாது, அனைவருக்குமே மனதின் ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடின் ஆற்றல் அனைவருக்கும் அவசியம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அதை நாடுபவர்கள் எத்தனை பேர்? ஏன் அதை நாடாமல் உள்ளார்கள்? மன ஒருமைப்பாடு எங்களுக்கு தேவையாக இருந்தால் அதற்கு முன் நாங்கள் சில ஏற்பாடுகளை எனக்குள் செய்ய வேண்டும். அதிலுள்ள தெளிவின்மையும் கூட காரணமாக இருக்கும் இந்த வழிமுறையை நாடாததற்கு. இப்போ எனக்கு மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்றால் ஆடாமல் அசையாமல் கல் மாதிரி இருக்கிற நிலை என்ற மாதிரி நான் சிந்திக்கக்கூடாது. என்னிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு நேரம் தியானம் செய்வீர்கள் என்று சொல்லி. இப்போ அவர் சொன்னார், எனக்கு அரை மணி தியானத்துக்கு மேலே என்னால் தியானம் செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். பிறகுதான் அவரிடம் நான் கதைத்து விசாரித்த போது தெரிய வந்தது, அவர் தியானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நிலையில் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து கொண்டு அவருக்கு அரை மணி தியானத்துக்கு மேலே இருக்க முடியலை. அப்போ அவர் ஒரு இடத்துல இருந்தால் அதுவே மன ஒருமைப்பாடு என்று அவர் நினைக்கின்றார். இப்போ எங்களுக்கு இந்த விஷயத்திலும் தெளிவடைய வேண்டும். அப்போ அதை வச்சு தான் அவர் சொன்னார், நான் அரை மணித்தியாலம் தான் என்னால் இருக்கேன், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி. மன ஒருமைப்பாட்டுக்கு சில ஆசன பயிற்சிகள் உண்டு, இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த ஆசன பயிற்சி தான் மன ஒருமைப்பாடு இல்லை. ஆசன பயிற்சியினூடாக நான் மனதை ஒருநிலைப்படுத்துவேன். மனதை ஒருநிலைப்படுத்துவதை நாங்கள் எதை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம்? ஒன்று, எனக்குள் வருகின்ற அனாவசியமான சிந்தனைகள் அல்லது பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாக எடுத்து, எப்போவுமே சாதகமான எண்ணங்களை மட்டும் அனுமதிக்கிற நிலையாக இருந்தாலும் கூட அதையும் நாங்கள் மன ஒருமைப்பாடு என்று சொல்ல முடியும். அல்லது என்னுடைய சந்தோஷம் எந்த சூழ்நிலைகளையும் ஈடுகொடுக்கக்கூடியதாக இருந்தால், அதாவது சாதக பாதகமான சூழ்நிலைகளுக்கூடாகவும் என்னுடைய சந்தோஷம் மாறவில்லை என்று சொன்னால், அது கூட நான் மன ஒருமைப்பாடின் ஆற்றலில் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியும். நான் சந்தோஷத்தை இழப்பதை அல்லது சந்தோஷத்தை பெறுவதில் வைத்து கூட என்னுடைய மன ஒருமைப்பாட்டை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருப்பதை வைத்து கொண்டு நான் மன ஒருமைப்பாட்டை வரையறுத்து கூற முடியாது. என்னென்று கேட்டால், உட்காருதல் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மன ஒருமைப்பாடு அவ்வளவு சுலபமான பயிற்சி அல்லது சுலபமான விடயமல்ல. இதற்கு நாங்கள் நிறையவே முயற்சி செய்ய வேண்டும். நிறையவே முயற்சி செய்ய வேண்டும் என்றதுக்காக முடியாததென்றில்லை, ஆனால் என்னால் முடியும், ஆனால் அதை அணுகுகின்ற முறையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் நல்லம், ஆனால் ஏன் அதை நாட முடியாமல் உள்ளது? தியானம் நல்லம், ஏன் நான் அதற்கு நேரம் ஒதுக்குகிறேன் இல்லை? அதனுடைய பெறுபேறையும் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ சில நேரம் எனக்கு அதில் பெறுபேறு தெளிவில்லாமல் போகிறதுனா மூலமும், அல்லது அந்த பெறுபேறை என்னால் அனுபவம் செய்ய முடியாததாலேயும் நான் தியானம், அதாவது மன ஒருமைப்பாடு சார்ந்த நடைமுறைகளை நாடாமல் விடக்கூடும்.
இப்போ இதற்கு என்ன காரணம்? இப்போ இதை நாங்கள் சற்று ஆராய்ஞ்சமாக இருந்தால், இப்போ எனக்கு தியானம், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு முதல் எனக்குள்ளே நான் பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். எனக்குள்ளே பரிசோதிப்பதென்று சொன்னால், சுயத்தை பற்றிய தெளிவு எனக்கு மிக முக்கியம். எனக்குள் என்ன நடக்குது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்குள் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெளிவில்லாமல் நான் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சித்தேனாக இருந்தால், அது ஒரு சிரமமான பயிற்சியாக மாறிவிடும். அந்த சிரமமான பயிற்சியாக மாறுகின்ற போது எனக்கு அந்த பெறுபேறு பத்துவதில்லை. அந்த பெறுபேறு போதாகத்தான் எனக்கு திருப்பி இந்த நடைமுறைகளை நாட மனமில்லாமல் போய்விடும். இப்போ உதாரணத்துக்கு, நான் நல்ல சிந்தனையை உருவாக்குகிறேனா, அல்லது எதிர்மறையானதை உருவாக்குகின்றேனா, அல்லது வீணான சிந்தனையை உருவாக்குகிறேனா என்றதை பற்றி எனக்கு பகுத்தறியில் ஆற்றல் இல்லாமல் இருக்கின்றது. அப்போ இன்றைய நாள் எனக்கு வந்து குழப்பங்களும், அல்லது எனக்கு தெரியலை எனக்குள்ள என்ன நடக்குது என்று சொல்லி, சாதகமாக இருந்தேனா இல்லையா. இப்போ நான் சிலரை பார்க்குற நேரம் எப்போவுமே நான் அவர்களுடன் சந்தோஷமாக இருந்தேனா, அல்லது அவர்களை பார்த்த நேரம் எனக்கு உள்ள குழப்பம் இருந்துச்சுதா என்ற விஷயம் எனக்குள்ள நடந்திருக்கும். எனக்கு அதை தெரியலை வேறு பிரிக்க, என்னால் உணர முடியலை. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் மனதை ஒருநிலைப்படுத்தணும் என்கின்ற போது, இப்போ என்னுடைய இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக நான் பார்க்க வேண்டியிருந்தால், ஒரு நாளையில் பெரும்பான்மையான நேரம் என்னால் சாதகமாக செலவிட முடியலை. வீணான எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் அதிகாலையில் எழும்பியோ அல்லது ஒரு இடத்தில் இருந்தோ நான் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சிக்கின்றேன். இப்போ இந்த இடத்தில் தான் எனக்கு வந்து சிரமங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போ எனக்கு சுயத்தில் மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் மன ஒருமைப்பாட்டுக்கு முயற்சிக்கின்றேன். அப்போது தான் எனக்கு இந்த மன ஒருமைப்பாடு மிக சிரமமாக இருக்கும், பெறுபேறுகள் மிக குறைவாக இருக்கும். ஆனால் நான் சுயத்தை உணர்ந்து இந்த வீணான எதிர்மறையான விடயங்களை நான் உணர்ந்து அதை கட்டுப்படுத்தி தியானத்துக்கேற்ற மனோபாவத்தை நான் உருவாக்கி கொண்டேனாக இருந்தால், அதாவது எனக்கு அவதூறு செய்கிறவரையும் புரிஞ்சு கொண்டு அவரை மன்னிக்கிற தன்மை, கோபம், வெறுப்பு, உணர்ச்சி வசப்படுறது, இதில் ஓரளவுக்கு நான் கவனம் செலுத்தி இதை ஓரளவுக்கு நான் வெற்றி கொண்டு விட்டேன், இதன் ஆதிக்கத்தினுள் இல்லை. அப்போ ஒரு நாள் பெரும்பான்மையான நேரம் சாதகமாக சில ஒரு அளவுக்கு என்ன ஒரு அளவுக்கு தயார்படுத்தி விட்டேன். அப்போ இந்த தயார்படுத்தல் தான் முதல் படிநிலை. இப்போ இந்த தயார்படுத்தலின் பின்னர் நான் ஒரு இடத்திலிருந்து என்னை உணர்வதற்கு நான் முயற்சிக்கின்ற போது என்னை சுலபமாக உணரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த சுலபமாக உணர்கிற தன்மை இறைவனையும் உணர வைக்கும். இப்போ இந்த இறைவனை உணர்கின்ற போது அளவு கடந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வேன். இந்த பெறுபேறுகளை பெறுகிற நிலை தான் தியான நிலை. இது ஒரு வெறுமையான நிலை அல்ல. அதாவது இப்போ தியானம் என்பது உலக மக்கள் பொதுவான வரவிலக்கணத்தின்படி அனைத்து ஆசாபாசங்களையும் வெறுத்து ஒதுக்கினால்தான் இந்த மனதை ஒருநிலைப்படுத்தலாம் என்ற ஒரு வரவிலக்கணமும் உலக மக்கள் நடைமுறையில் உள்ளது. ஆனால் நாங்கள் அவ்வாறு அப்படி இல்லை. அதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்று கேட்டால், நாங்கள் அதாவது எங்களுடைய மனோருமைப்பாடு என்பது சாதகமான மனோநிலையை உருவாக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கி அதன் மூலம் என்னை நான் யார் என்று உணர்ந்து மேலான பரம்பொருளையும் முழுமையாக உணர்ந்து அளவு கடந்த அன்பு அமைதி சந்தோஷத்தை பெறுகின்ற ஒரு நிலைதான் எங்களுடைய தியான நிலை. இப்போ எங்களுக்கு இது நல்ல தெளிவாக இருக்க வேண்டும். இது ஒரு வெறுமையான நிலை அல்ல. அதாவது இப்போ வெறுமையான நிலை என்று வரும்போது அதை நாடுவதற்கு எனக்கு மனம் பெறாது. இப்போ இந்த தெளிவின்மையுமே ஒரு காரணம் வந்து
நான் மன ஒருமைப்பாடினூடாக எனக்கு தேவையான பெறுபவரை நாடாமல் இருப்பதற்கு. அனைவருக்கும் தெரியும் மன ஒருமைப்பாடு சிறந்தது. எத்தனை பேர் நாடுகிறார்கள், ஏன் நாட முடியாமல் இருக்கிறது? ஆனால் அதற்கு முன் ஏற்பாட்டில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். இப்போ எனக்கு இப்போ சில நேரம் பார்ப்போம் என்று சொன்னால், அரை மணி தலைவரை மன்னிக்க என்னால் முடியாது, நான் இவரோட போய் கதைக்க மாட்டேன். அல்லது அதாவது இவ்வாறான அற்ப விஷயங்கள் மூலம் நாளாந்தம் பெரும்பான்மையான நேரத்தை செலவிட்டேனாக இருந்தால் நான் ஒருபோதும் என்னுடைய இயல்பான நிலையில் இல்லை. இந்த இயல்பான நிலையை உறுதிப்படுத்தாமல் தியானத்துக்கு முயற்சிக்கின்ற போது தான் இந்த தியானம் ஒரு மிகச்சிறந்த, அதாவது மிகச்சிறந்தது ஆக அமையாமல் மிக கஷ்டமான ஒரு பயிற்சியாக போகும். இந்த கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இந்த மாதிரியான அனுபவங்களை வைத்துத்தான் உலக மக்கள் சொல்கிறார்கள், தியானம் என்பது எல்லோருக்கும் கைகூடாது, அது ஆசாபாசங்களை ஒதுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது அப்படியான நிகழ்வுகள் அல்ல. இறைவனிடமிருந்து அளவு கடந்த பெறுபேறுகளை உணர்கின்ற நிலை. ஆனால் அதற்கு முன்னேற்பாடாக நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அன்றாட கர்மங்களில் நான் இயல்பாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், அனைத்துமே சாதகமாக செயல்படுகிறது, என்னுடைய மனோபாவம் பெரும்பான்மையான விடயத்தில் சாதகமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்துறதில் தான் இது தங்கியுள்ளது. இப்போ எனக்கு திரும்ப திரும்ப எல்லாமே சிரமமாக இருந்தால் என்னால் அதை நாட முடியாது. இப்போ ஐம்புலன்களை வெல்லுதல் என்பது, இப்போ நாங்கள் வந்து ஆடாமல் அசையாமல் எங்களுடைய ஐம்புலன்களை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றது அல்ல. எதிர்மறையான விடயங்களின் ஊடாக என்னுடைய புலன் உறுப்பு கவரப்படாமல் இருந்தால் சரி, அதுதான் புலன்களை வெல்லுதல் என்று கூறப்படுகிறது. இப்போ நான் என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய கண்களின் ஊடாக பார்க்கின்ற போது சில நல்லதையும் பார்ப்பேன், சில நல்லமில்லாத பாதகமான விஷயத்தை கூட என் கண்ணினூடாக பார்க்க வேண்டி வரலாம். இப்போ இதில் கண்ணை வெல்லுவது என்பது என்ன, கண்ணை மூடுவதா? அவ்வாறு அல்ல. கண்ணை மூடுதல் என்று வந்தாலும் கூட ஒதுங்குதல், அதாவது இப்போ எனக்கு பிடிக்காதவர்களை என்னால் பார்க்க முடியாது, சில பிடிக்காத சம்பவங்களை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கும். அப்போ விலகி கொள்ளுதல், புலனை கண்ணென்ற புலன் உறுப்பை வெல்லுதல் என்று சொல்ல முடியாது. கண்ணை வெல்லுதல் என்று சொன்னால் பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட எதிர்மறையான உணர்வுகள் எனக்குள் தூண்டப்படாமல் அதை லேசாக எடுத்துக்கொண்டேனாக இருந்தால், அதாவது சாதகமாக எடுத்துக்கொண்டேனாக இருந்தால், அதாவது எனக்குள் விழுமியங்களை தூண்டக்கூடிய விதமாக அதை மாற்றிக்கொண்டேனாக இருந்தால், அது புலனை வெல்லுதல் என்று கூறப்படும். அதாவது எனக்கு முன்னால் ஒரு தீய சம்பவம் நிகழ்கிறது, அல்லது ஒரு தீயவர் வருகிறார், அல்லது எனக்கு துரோகம் அளித்தவர் வருகிறார் என்று போகின்ற போது அதனுடைய கண் பார்த்து அதன் மூலம் தான் எனக்குள் மாற்றம் பெறுகிறது. கண் பார்க்கின்ற போது எனக்கு கூட இறைவன் இருக்கிறார், நான் செய்த நல்ல புண்ணிய கணக்கு இருக்கிறது, நான் ஏற்கனவே நல்ல செயல் செய்திருக்கிறேன், இன்னமும் நல்ல செயல் செய்கிறேன், நான் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் துணிவாக இருக்க வேண்டும், கடவுள் என்னோட இருப்பேன், இந்த மாதிரி இந்த தெய்வீக குணங்களை முன்னுக்கு கொண்டு வந்து எதிர்மறையான உணர்வுகள் தூண்டப்படாமல் இருந்தால் அந்த புலன்களை வென்றதாக அர்த்தப்படும். அதே மாதிரித்தான் என்னுடைய வாயன்ற புலன் உறுப்பு எடுத்துக்கொண்டாலும், இப்போ புலன் உறுப்பை வெல்லணும், வாயை வெல்லணுமென்றதுக்காக சுவையானதை நான் சுவைக்கக்கூடாது, சுவையானதை ரசிக்கக்கூடாது என்றது அர்த்தமல்ல. நான் சுவையானதை சாப்பிட்டு கொள்ளலாம், சுவையானதையும் கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் இதில் என்ன விளங்க வேணும்னு கேட்டால், சுவைக்கு நான் அடிமையாகக்கூடாது. எனக்கு இந்த சுவை இருந்தால்தான் சாப்பிடுவேன், இன்ன சாப்பாடு இருந்தால் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி, அந்த சாப்பாடு இல்லாமல் போகின்ற பட்சத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எனக்குள் எதிர்மறையான உணர்வுகள் தூண்டக்கூடிய விதமாக நான் செயலிழந்து போனேனாக இருந்தால் என்னுடைய வாய் என்ற புலனுறுப்பை நான் கட்டுப்படுத்தவில்லை என்ற அர்த்தம். இவ்வாறாக காது, மூக்கு, மெய் இவற்றை நான் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இதை கட்டுப்படுத்துறதென்றால் என்னென்று எனக்கு விளங்க வேண்டும். இப்போ அதை பௌதிகமாக அடக்கி வைத்திருப்பதல்ல, அதை எதிர்மறையான ஆதிக்கத்தினுள் சென்று என்னை துன்பப்படுத்தி என்னுடைய நிலை குலையாமல் இருக்கிற அளவுக்கு நான் என்னை அதை சரிப்படுத்தி கொண்டேனாக இருந்தால் அது என்னுடைய புலன் கட்டுக்கோப்புக்குள் இருக்குது என்று அர்த்தம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டால், பார்த்தால், கேட்டால் என்னுடைய நிலை குழம்பும், ஆகவே நான் அதை தவித்து கொள்வது, அது வந்து விலகி கொள்வதென்ற அர்த்தம். இந்த விலகி கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் ஒன்று, ஆனால் விலகுவதுதான் மன ஒருமைப்பாடு என்றது அர்த்தமல்ல. அதை விலகினால்தான் அதை அடக்குகிறேன் என்றது அர்த்தம் இல்லை. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது விளங்கி கொள்ள வேண்டும். அதை எதிர்மறையான உணர்வு ஆதிக்கம் செலுத்தாமல் தெய்வீக குணங்கள், சாதகமான குணங்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக மாற்றிக்கொண்டேனாக இருந்தால் என்னுடைய புலன் உறுப்பு என்னுடைய கட்டுக்கோப்புக்குள் இருக்குது என்று அர்த்தம். இப்போ இதில் வந்து பல பேர் தோல்வியடைவதற்கான காரணம் வந்து இதை பற்றிய தெளிவின்மை. இப்போ நான் அழகான உடுப்பு போடக்கூடாது என்பது அர்த்தமல்ல, நான் வீடு கட்டக்கூடாது என்பது அர்த்தமல்ல. அழகான உடுப்பு போட்டால் தான் எனக்கு சந்தோஷம் என்கின்ற நிலை, அதாவது அடிமையாகிற நிலை வரக்கூடாது. மற்றவர்களை ஒப்பிட்டு அவருக்கு அது கிடைச்சிருக்கு, இவருக்கு இது கிடைச்சிருக்கு, எனக்கு இல்லை என்ற மாதிரி அந்த மாதிரியான உணர்வுக்குள் போகாமல் எனக்கு எது தேவையோ அதை இறைவன் கொடுத்திருக்கிறார், இன்னும் தேவையென்ற முயற்சித்து பார்க்கறது. அப்படி எல்லாமே ஒரு சாதகமான வழிமுறையில் போய்கொண்டிருந்தால் அது புலனடக்குதல் என்று சொல்லப்படும். இப்போ இன்னும் ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டுமென்னா உங்களுக்கு ஒரு உதாரண கதை ஒன்று சொல்லுகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், மாவீரர் நெப்போலியன் என்று கேள்விப்பட்டுள்ளோம். அவர் தோல்வியடைந்த யுத்தங்கள் என்றில்லை, அவர் ஒரு பிரபலியமானவர். இப்போ ஒரு யுத்தகலத்தில் ஒரு யுத்தகலம் முடிந்து அவருடைய சகாக்களுடன் ஒரு குடிபானம், ஏதோ ஒரு அவங்க களைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பானம் அருந்தி கொண்டிருந்திருக்கிறாங்கள். இது ஒரு சும்மா சின்ன உதாரணம். இப்போ திடீரெண்டா போல் பக்கத்தில் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டிருக்கிறது, அதிர்ந்து போகும். இப்போ மாவீர நெப்போலியனை தவிர அவருடைய சகாக்கள் அனைவரும் அந்த சத்தத்தின் நிமித்தம் தடுமாறி அவங்களோட கைகளில் இருந்த அந்த பானங்கள் கீழே கொட்டுப்பட்டு அவங்க தடுமாறி போய்த்தார்கள். ஆனால் மாவீரர் நெப்போலியன் மட்டும் அதை சாதாரணமாக அந்த பானத்தை அருந்தி கொண்டிருந்திருக்கிறார். அப்போ அந்த சகாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னென்று இவரால் மட்டும் இது சாத்தியப்படும்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியம்? இப்போ அவர் சொல்கிறார், அப்போ தான் அவர் உங்களுக்கு சொல்கிறார், எனக்கு பானை மருந்தினால் பானை மருந்துறது மட்டும்தான் சிந்தனை, வேறது ஒன்றும் எனக்கு கேட்காது. இப்போ இந்த கதையில் என்ன விளங்குது? இதுதான் எங்களுடைய புல நடக்கிற சக்தி, இதைத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வாய் பானை மருந்துகின்ற போது மற்ற புலனுறுப்புக்கள் கட்டுக்கோப்புக்குள் இருக்கும், காதுக்குள் அந்த சத்தம் கேட்கவில்லை. காதுக்கும் சத்தம் கேட்கவில்லை, ஏனைய விடயங்களுக்கும் அது ஏனைய உறுப்புகளுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணவில்லை, அதால் அவருக்கு அந்த தடுமாற்றம் பெறவில்லை. இப்போ நாங்கள் புல நடக்கிறது என்றாலும் எங்களுக்கும் இதுதான் பெறணும். இப்போ புல நடக்கிறன்னு சொன்னால் எனக்கு நித்திர தேவை என்றால் நித்திர கொள்ளணும், நினைத்தோட நினைத்திர கொள்ளணும். ஆனால்
நேரங்கட்ட நேர நித்திர கொள்ளக்கூடாது, தேவைக்கேற்ப எழும்பிக் கொள்ளணும். இப்போ இந்த பயிற்சியை கொண்டு வந்தோமாக இருந்தால் இதுதான் புல நடக்கங்கள். இப்போ நாங்கள் வந்து நித்திரையை கொள்ளக்கூடாதுண்டோ, அல்லது இவ்வளவு நேரம் கண் முழித்திருக்கணும்ன்றோ, கண்ணை வெல்லணுமென்றா கண் முழித்திருக்கோம், அப்படி அந்த மாதிரியெல்லாம் நான் போக தேவையில்லை. தேவையான நித்திரை, தேவையான நேரம் என்னுடைய பணிகள் ஆற்றக்கூடும். அது மாதிரி ஒவ்வொரு புலன் உறுப்பும், இப்போ நான் விளையாடுற நேரம் விளையாடுற சிந்தனை, படிக்கிற நேரம் படிக்கிற சிந்தனை. இப்போ படிக்கிற நேரம் மட்டும்தான் நாம் மனதொரு நிலைப்படுத்தி படிக்கணும், விளையாடுற நேரம் என்று விளையாடுற நேரமும் அதை முழுசாக விளையாட வேண்டுமாக இருந்தால் வேறு சிந்தனை வரக்கூடாது. இது சரியாகப்பட்டால்தான் நான் வந்து படிக்கிற நேரமும் என்னால் சரியாக படிக்க முடியும். இதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கினால் தானே நான் அடுத்த கட்டம் புல நடக்கிற பயிற்சிக்குள்ளே என்னால் போக முடியும். இப்போ புலன் உறுப்பு வந்து எங்கே இந்த புலன்களை நான் கட்டுப்படுத்துறது, எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? இவங்களுக்கு வந்து இப்போ பெறுபேறுகள் ரெண்டு விதமாக இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். ஆன்மீகம் சார்ந்த பெறுபேறு, மற்றது பௌதீகம் சார்ந்த பெறுபேறு. ஆன்மீகம் சார்ந்த பெறுபேறுகளை நான் உறுதிப்படுத்துகின்ற போது என்னுடைய புலன் உறுப்பு இயல்பாக கட்டுக்கோப்புக்குள் இருக்கும். பௌதீகம் சார்ந்த பெறுபவர்களுக்குள் நான் போகப்போக என்னுடைய புலனுறப்பு செயலிழந்து கொண்டே போகும். நான் பௌதீகத்தில் எப்போதுமே தங்கியிருக்கக்கூடாது. இப்போ நான் பௌதீகத்தில் தங்குகின்ற போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு சலிப்பு ஏற்படும். சலிப்பு ஏற்பட்டால் நான் அதிலிருந்து வேறு தொண்டை நாட வேண்டி வரும். இப்போ நான் பாருங்கள், இப்போ இன்றைக்கு நான் இந்த யூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன், குடிக்கிறேன். அப்போ அந்த டேஸ்டான யூஸை ஒவ்வொரு நாளும் கொடுத்தாங்களா இருந்தால், ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் மூணு தரம் திருப்பி திருப்பி கொடுத்தாங்கன்னு சொன்னால், அது வந்து அந்த டேஸ்டினுடைய தன்மை வந்து எனக்கு வந்து சலிப்பை ஏற்படுத்தி வேறதை நாட வைக்கும். பௌதிகமானதில் தங்கியிருந்தால் இவ்வாறு தான், புலனுறுப்புக்கு பௌதீகம் வந்து எப்போவுமே வாயை, அதாவது இப்போ வாய்க்கு ஒரே சுவையை திருப்பி திருப்பி கொடுத்தால் அது வந்து அந்த வாய் வந்து அதற்கு அடங்காது, வேறதை நாடும். இதுதான் பௌதீகத்திற்கும் விழுமியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்கள், நான் சினிமா படம் பார்க்கின்றோம், அதே படம் பார்க்கின்றோம், எனக்கு பிடிச்சமான படமாக இருக்கும், பிடிச்சமான நடிகர்கள் இருக்கும், ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். அதை மறக்க முடியாத படம் என்று சொல்லுவோம். ஆனால் அதே படத்தை திருப்பி திருப்பி பார்த்தாலும் அந்த படத்தில் உள்ள ரசனை குறைஞ்சி சலிப்பேற்படும். அதே படத்தை, அதே கதையை, அதே மாதிரி நடிப்பை இன்னமும் ஒரு நடிகர் நடித்து அந்த படத்தை பார்த்தோமாக இருந்தால் இதை பார்த்த மாதிரி அதை ரசிக்க மாட்டோம். என்ற ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நிகழ்கின்ற போது பௌதீகம் வந்து சலிப்பை ஏற்படுத்தி கொண்டு போகும். இந்த பௌதீகத்தின் ஊடாக ஐம்புலன்களை திருப்திப்படுத்துகின்ற போது இவ்வாறு தான் நிகழும். இந்த சலிப்பு தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் எவ்வாறு, எவ்வளவு காலத்துக்கு தான் நாங்கள் புதுசை தேடிக்கொண்டிருக்க முடியும்? இப்போ ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு என்னுடைய புலனுறுப்பை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். அது கண்ணாரிக்கலாம், வாயாரிக்கலாம், காதாரிக்கலாம் கூட. இப்போ எனக்கு ஆகவே எனக்கு தேவையான பெறுபவர்களுக்கு நான் முற்று முழுதாக பௌதீகத்தை தங்கியிருக்க முடியாது. பௌதீகம் எப்பவும் ஒரே நிலையில் இருக்காது, சலிப்பை நோக்கி பயணிக்கும். ஆனால் நாங்கள் இதில் என்னுடைய சந்தோஷத்திற்கு விழுமியங்களை நாடுகின்ற போது விழுமியங்கள் ஒருபோதும் சலிப்பை கொண்டு வராது. இப்போ எனக்கு இப்போ சில நேரம் பார்த்தோமாக இருந்தால், இந்த அன்பு எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், தாய் அன்போ அல்லது உறவுகளின் அன்போ, அது வந்து ஒருபோதும் எனக்கு வேறு வேறு உறவுகளிலிருந்து எனக்கு அன்பு தேவை, ஆனால் ஒரு உறவின் அன்பு சலித்து விட்டதென்று ஆகாது.
ஏன்னா விழுமியங்கள் ஒருபோதும் பழசாகாது. அதாவது புலன் உறுப்புகளை கடந்த நிலையில் நான் இந்த தூய்மையான அன்பை அனுபவம் செய்கின்ற போது எனக்கு வந்து சலிப்பு வராது. ஆனால் அன்பை நான் அனுபவம் செய்கின்ற போது அன்பிற்காக பௌதீகம் பலதை நான் இழப்பேன். எனக்கு என்னுடைய தாயில் அல்லது என்னுடைய பிள்ளையில் என்னுடைய கணவனின் மனைவியில் உண்மையான அன்பு இருந்தால் என்னுடைய பசி என்னுடைய சௌகரியம் என்னுடைய இதெல்லாம் நாங்கள் பௌதீகமாக இழந்திருக்கிறோம். இந்த அன்பில் கலப்படம் வருகின்ற போது எதிர்பார்ப்பு துன்பம் என்கின்ற நிலை வந்து அது பற்றாக மாறுகிறது. நாங்கள் அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்கவில்லை. ஆனால் தூய்மையான அன்பென்று வருகின்ற போது இந்த பௌதீகம் எனக்கு அவசியப்படாது. ஆனால் இந்த பௌதீக சௌகரியங்கள் பௌதீக விடயங்கள் பௌதீக வசதிகளின் ஊடாக நான் பயணித்து தூய்மையான அன்பை பெற முடியாது. தூய்மையான அன்பு கிடைக்கும் வரையும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு திருப்தியான நிலை வராது. அது தோடிக்கொண்டே போய்கொண்டிருப்போம். இப்போ பாருங்கள், உலகத்தில் இப்போ இமயமலை போன்ற இடங்களில் நிறைய யோகிகளும் அல்லது நிறைய பேர் தவம் செய்கிறாரா கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அவர்கள் படித்து நிறைய பட்டம் பெற்றவர்கள், நிறைய விஷயத்தில் இலக்கை அடைந்தவர்கள். அப்போ ஏன் அவர்கள் அதை விட்டுட்டு போய் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு போகிறார்கள்? இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வழிமுறையை நாடி பார்க்கிறார்கள். அப்போ அந்த நாடி போகிற நேரம், ஆனால் எல்லா பட்டம் பதவி பணம் எல்லாத்தையும் அடைஞ்சித்தார்கள். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு தேவையான உண்மையான பெறுபவர் கிடைக்கவில்லை. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள் இமயமலையில் போய் அந்த உண்மையான பெறுபவர், உண்மையான விழுமியம் சார்ந்த பெறுபவர், உண்மையான அன்பு, உண்மையான அமைதி, உண்மையான சந்தோஷத்துக்கு முயற்சிக்கிறார்கள். இதுகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்போ இதையும் விட இன்னமொன்று நாங்கள் சிம்பிளாக பார்க்க வேண்டுமாக இருந்தால், இப்போ சிலருக்கு பாருங்க, நல்ல பதவி இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல சம்பளம் வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது இருந்தும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு மதுபானமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவையில்லாத பழக்கமோ அவர்களுக்கு தேவைப்படும். அப்போ இதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்தால் ஏன் அவர்கள் அதற்கு மேலாக தங்களுடைய, இப்போ அதாவது இதுகளை போட்டால்தான் நித்திரை வரும், நித்திரை வருமெண்டா புலன் உறுப்பை கட்டுப்படுத்துறது என்ற ஒரு நிலை வருது என்று சொன்னால், அப்போ ஏன் அவர்கள் அதை நாடுகிறார்கள்? இது முழு பெறுபவர்களையும் இந்த பௌதீகம் கொடுத்தால் ஏன் அவர்கள் அங்கால போகிறார்கள்? இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ மதுபானம் பாவனை அதிகரித்து கொண்டு போகுது. ஒரு காலத்தில் குடிப்பழக்கம் இருந்தால் ரொம்ப யோசிப்பாங்க அவருக்கு அவருடைய கேரக்டரை பற்றி. திருமணம் என்று வருகின்ற போது அவரை பற்றி ரொம்ப விசாரிப்பாங்க. மதுபான பழக்கம் குறிப்பாக வேறு கேரக்டரை விட மதுபான பழக்கத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப விசாரித்தார்கள். இப்போ அந்த மாதிரி இல்லை. அது ஒரு அதாவது சாதாரணமான பழக்கம், அது ஒரு ஃபேஷன், அது ஒரு ஃபேஷன் மாதிரி, நாகரிக மாதிரி இப்போ போயிட்டு அதை பற்றி பொருள்படுத்துவதில்லை. அப்போ அதாவது மதுபானம்ன்றதை சமுதாயம் இப்பொழுது கிட்டத்தட்ட அங்கீகரித்த மாதிரி. இப்போ மதுபானத்தை ஏன் அங்கீகரிக்குது என்று கேட்டால், அவருக்கு சந்தோஷத்திற்கு இப்படியான ஒரு நிர்பந்த நிலை தேவை என்பதுதான் அர்த்தம். ஏன் அவர்கள் ஆன்மா வந்து முழுமையான பெறுபவர்களை பெறாததால், உண்மையான அன்பு அமைதி சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியாததனால், சந்தோஷத்தின் தேவையில் ஒரு நிர்பந்த நிலை தான் இது. இப்போ இந்த நிர்பந்த நிலை வந்து ஒரு சாதகமான நிலை என்று சொல்ல முடியாது. இப்போ எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்போ இதுதான் தேவை, இதுதான் சந்தோஷத்துக்கு தேவை என்று நான் ஒரு விடயத்தை நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், அது என்னுடைய நிர்பந்த நிலை. அதாவது
நான் உண்மையான அன்பு அமைதி சந்தோஷத்துக்கு பல வழிமுறைகளை நாடி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது கிடைக்க முடியாமல் ஒரு நிர்பந்த நிலைக்கு போய்த்தேன். அதனால் தான் எனக்கு இது வேணும் இது வேணும் இது இல்லாட்டி என்னால் முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறேன். ஆனால் அது கூட என்னுடைய புலனுறுப்புகளை வென்ற நிலை என்று கூற முடியாது. இப்போ சாதாரணமாக இப்போ அதிக விடங்களை சாதாரணமான வாழ்க்கையில் சாதாரணமான வீட்டில் வாழ்கின்ற போது எனக்கு இந்த இடத்தில் நித்திர உண்டாக தான் நித்திர வரும், இந்த சாப்பாடு சாப்பிடத்தான் செமிக்கும், இவரோடு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சௌகரியம் அளிக்கும் என்கின்ற நிலை கூட ஒரு எனக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை என்று சொல்ல முடியாது. என்றால் அது தடுமாறுகின்ற போது நாங்கள் பாரமாயிருவோம், குழம்பிடுவோம், துன்பத்தை எடுப்போம். இப்போ இந்த விடயத்திலும் என்னுடைய புலன் வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லை என்றதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஐம்புலன்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்தால் எந்த இடத்தில் படுத்தாலும் எனக்கு நல்ல உறக்கம் வரும், எதை சாப்பிட்டாலும் எனக்கு சமீபாடு அடையும், யாருடன் சேர்ந்து வாழச் சொன்னாலும் என்னால் இலகுவாக சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கும், நான் வந்து மறுத்து ஒதுக்க மாட்டேன் ஒதுங்க மாட்டேன். அப்போ எனக்கு இது நல்ல தெளிவாக வேண்டும், எது எனக்கு தேவை, எதை நாடுகிறேன், எதன் மூலம் நான் ஏமாறுகிறேன், இப்போ எது எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும், இப்போ புலனுறுப்பை எந்த இடத்தில் நான் கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ எங்களுக்கு இது விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ பாருங்கள், எங்களுக்கு சில நேரம் இதான் என்று தெரியாட்டி கூட நாங்கள் அநேகமான குழப்பத்துக்கு போய் ஒன்றுமே பெறாத ஒரு நிலைக்கும் சென்று விடுவோம். இப்போ புலன்கள் கட்டுக்கோப்புக்குள் இருந்தால் என்னால் வந்து ஒரு எந்த இடத்திலையும் எவருடனும் எப்பவும் ஒரு சீரான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒதுங்கணும், இதற்காக நான் வந்து கஷ்டப்பட வேண்டியில்லை. இப்போ எங்களுடன் இருப்பவர்கள் அவர்களுடைய பெருமதி என்னால் உணர முடியாமல் இருந்தால் அது கூட என்னுடைய நிதானமான நிலை இல்லை என்று தான் கூறப்படும். நான் வந்து என்னுடைய ஐம்புலன்களை கட்டுக்கோப்புக்குள் வைக்க முடியவில்லை, உள்ளதென்ற பெருமதியை உணர முடியவில்லை, வெளியில் இல்லாததை தேடுகிறேன். ஆனால் புலனுறுப்புகள் கட்டுக்கோப்புக்குள் இருந்தால் என்னிடமுள்ள மற்றவர்களின் சிறப்பியல்புகளும் எனக்கு தெரியும், என்னிடமுள்ள ஆற்றல்களையும் என்னால் இனம் காணக்கூடியதாக இருக்கு. அப்போவும் இந்த வாழ்க்கையில் வந்து அப்படி போனால் தான் இந்த வாழ்க்கையில் வந்து சமநிலை இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இதெல்லாம் புலனுறுப்பு என்னுடைய கட்டுக்கோப்புக்குள் இல்லாததால் தான் இந்த நிலைமை வருது என்று சொல்லி நாங்கள் அநேகமாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதற்கான தீர்வுக்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் என்னுடைய புலனுறுப்புகள் கட்டுக்கோப்புக்குள் இருந்தால் இவ்வாறான நாளாந்த செயல்பாடுகளில் எனக்கு அது தெளிவாக இருக்கும். அதாவது நான் வந்து சடப்பொருளுக்கு பின்னால் போய் அதுக்கு அடிமையாக மாட்டேன், அது இல்லாட்டி ஒரு வாழ்க்கை இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட மாட்டேன். அதே நேரம் சடப்பொருளை கண்டு பயப்பட மாட்டேன், அது தேவைக்கேற்ப பயன்படுத்தி சடப்பொருள் தான் எனக்கு அடிமையாக இருக்கு, நான் சடப்பொருளுக்கு ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். இப்போ சடப்பொருளுக்கு அடிமையாகாத ஒரு மனநிலையை எப்படி உருவாக்குறது? இப்போ பார்த்தோமாக இருந்தால் நான் வந்து ஐம்புதங்களான இந்த உடம்படுத்தி என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன், பாக முடிய நான் வீடு திரும்பணும் எனக்கு தெரியும். அப்போ நான் உண்மையில் வந்து நான் இந்த உடம்பு அல்ல, உடம்புலேருந்து வேறுபட்ட ஒரு சக்தி, ஒரு ஜோதி வடிவான சக்தி, இறைவனும் ஜோதி வடிவானவர். இப்போ என்னையும் ஜோதியாக உணர்ந்து இறைவனையும் ஜோதியாக உணர்கின்ற போது பெறுகின்ற பெறுபேறு தான் மனோருமைப்பாடு, பதங்களுக்கு தெரியும். இப்போ இதன் மூலம் ஆன்மா அதாவது ஈடேற்றமடைகிறது என்றார், அதாவது ஒரு அவமானத்தை தாங்குகின்ற சக்தி, ஏமாற்றத்தை எதிர்கொள்கின்ற சக்தி, பயத்திலிருந்து விடுபடுகின்ற சக்தி, மன்னிக்கிற சக்தி, இதெல்லாம் வந்து ஆன்மாட ஈடேற்றத்தின் மூலம்தான் நிகழும். இப்போ எனக்கு சந்தோஷமாக இருப்பது பிரச்சனை இல்லை,
ஆனால் இப்போ குறிப்பிட்ட விடயங்களினூடாக சந்தோஷம் இழக்கப்படாமல் இருக்கும். அது இழக்கப்படாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன தேவை என்று கேட்டால் ஆன்மாட ஈடேற்றம் தேவை. ஆன்மாட ஈடேற்றத்திற்கு ஆன்மா வந்து ஐம்புலன்களுக்கு ஐம்பூதங்களுக்கு அப்பாற்பட்டது. இறைவனையும் ஐம்புலன்களுக்கும் ஐம்பூதங்களுக்கும் அப்பால நினைக்கின்ற போது தான் இந்த ஆன்மாட ஈடேற்றம் நிகழும். அதாவது இப்போ எனக்கு மனதை ஒருநிலைப்படுத்த இந்த விக்கிரகம் தேவை, இந்த உருவம் தேவை, இந்த இந்த இது தேவை, ஏதாவது ஒரு சடப்பொருளை சார்ந்து ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டால் அது ஆன்மாவினுடைய ஈடேற்றமாக அமையாது. அது பக்தி மாதிரி, அதாவது சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் எந்த சூழலுக்கும் ஈடு கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வேன் என்று கூற முடியாது. அதுதான் ஆன்மாவின் ஈடேற்றம். அது பிழை இல்லை. அதனால்தான் நான் வந்து ஐம்பூதங்கள் ஐம்பூதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இறைவனை ஜோதி வடிவாக உணர்கின்ற போது பெறுபேறுகளை நான் உறுதிப்படுத்தினாக இருந்தால், அதாவது புலன்களை கடந்து ஐம்புலன்களுக்கு அப்பால் இறைவனிடமிருந்து பெறுபேறுகளை உறுதிப்படுத்தினாக இருந்தால் இதுதான் ஆன்மாட ஈடேற்றம். ஆன்மாட ஈடேற்றம் நிகழ்ந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சமநிலை இருக்கும். இல்லாட்டி ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும். எனக்கு வார துன்பத்துக்கும் இழப்புகளுக்கும் தோல்விக்கும் சந்தர்ப்பங்களையும் மற்றவர்களையும் குறை சொல்லிக் கொண்டிருப்பேன். குறை சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒருபோதுமே தீர்வு வராது. அவை நான் அந்த குறை சொல்வதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய ஆன்மாட ஈடேற்றத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். அது சடப்பொருள் சார்ந்த ஈடேற்றமாக இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு சடப்பொருள் சார்ந்து பெறுபேறு கிடைக்கும் இல்லை என்றில்லை. இப்போ சில நேரம் எனக்கு தேவை ஏற்படுகின்ற போது, இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு பணம் நிறைய சம்பாதிச்சிருவேன், குறிப்பிட்ட விடயத்தை வைத்து அதை பல சில சூழ்நிலைகளை கடந்துருவோம். ஆனால் எல்லா சூழ்நிலைக்கும் பணத்தை வைத்து கடக்க முடியாது, பணம் தீர்வாக அமைய முடியாது. ஆகவே நான் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு விடயத்தை அடைவதற்கு முயற்சிப்பதற்கு பதிலாக என்னுடைய மனதின் ஆற்றலை அதிகரிக்க முயற்சித்தனாக இருந்தால் எந்த சூழ்நிலை கூடாகவும் என்னால் ஒரு சுலபமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ பணம் என்பது ஐம்புலன்களையும் திருப்திப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதனால்தான் பணத்தில் அதிகமான பேருக்கு ஆசை உண்டு. ரொம்ப கஞ்சத்தனம், ரொம்ப பணத்தில் உள்ள பேராசையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் மன ஒருமைப்பாடு என்ற வரையறைக்குள் அவர்களால் வர முடியாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் புலனுறுப்புக்கு அடிமையானவர்கள். புலனுறுப்புக்கு அடிமையானவர்கள் அவர்கள் ஒரு நாளும் பணத்தை விட்டு ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ண மாட்டார். பணத்துக்காக எதுவுமே செய்வார்கள். அவங்கள எப்போவும் இந்திரிய சந்தோஷத்துக்குள் தான் இருப்பார்கள். அவர்களால் ஒருபோதும் அதீந்திரிய சந்தோஷத்தின் வரையறைக்குள் வர முடியாது. நேர்மையாக இருக்கக்கூடும், நேர்மையாக சம்பாதித்ததாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு ஆன்மீக பெறுபவர்கள் சரி வராது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால் முடியும். இப்போ பணம் போன்ற விடயத்தில் அதிகமான பேராசை, அது ரொம்ப கஞ்சத்தனமாக வெளிப்படுத்தப்படும். ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவர்களுக்கும் தியானம் அதாவது புலனடக்கிற என்பது சரிப்பட்டு வராது. அது ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தால் எங்கால் பல பலவீனங்கள் வரும். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அப்படியே பலவீனங்கள் வரும். இப்போ அவங்கள் வந்து இந்த அதாவது மன ஒருமைப்பாட்டில் உள்ளவர்களை நம்ப மாட்டார்கள், அந்த பெறுபேறை நம்ப மாட்டார்கள். அவர்கள் எப்போவுமே பௌதீகம் வெளியில் தேடுற விஷயத்தில் தான் அவர்கள் தீவிரமாக இருப்பார்கள். வெவ்வாறாக நான் பல விஷயங்களை வைத்து நான் புலன் உறுப்புகளை கட்டுப்படுத்தியிருக்கிறேனா இல்லையா என்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் புலன்களை கட்டுப்படுத்தாது விட்டவமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு மருந்து மாத்திரை போட்டு கட்டுப்படுத்த வேண்டி வரும். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அப்படியும் பல பேரை காண்கின்றோம்.
ஆனால் இளமையிலிருந்து நாங்கள் புலன்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கட்டுக்கோப்புக்குள் வைத்துவமாக இருந்தால் அனாவசியமான வருத்தங்களையும் தவித்து கொள்ளலாம் என்றது உங்களுக்கு தெரியும். அநேகமான வருத்தத்துக்கு காரணம் மனோநிலை, அதாவது கூட யோசிக்கிறது. அவ்வாறான விஷயங்களினூடாக உடல் வருத்தங்களும் எங்களுக்கு குறையும். அத்துடன் சிறு வயதிலேருந்து இதை நாங்கள் பயிற்சி பண்ணி கொண்டு வந்தால் என்னுடைய இறந்த அதாவது என்னுடைய இறுதி காலம் அதாவது மரணத்தை என்னால் வந்து மிக சுலபமாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதாவது மரண பயம் இல்லாமல் என்னால் சீராக வாழ முடியும். ஆகவே ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றி.